நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாட்டுக்காவல் வாழைப்பழமும் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைங்க. நான் எதிர்பார்க்கறது என்னுடைய வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கணும், சேனல் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வரணும். இதுக்கு காரணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல தகவல்களை பதிவிடணும் தான் நான் முடிவு பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரெண்டாவது பழக்கடை. இப்போ மொத்தம் இந்த மார்க்கெட்டில் எத்தனை வாழைப்பழக்கடை இருக்கு அது தெரியாது. அது தெரியல. இப்போ நான் ரெண்டாவது கடை எடுக்கிறேன். ஆமாம், அந்த சந்துக்குள்ள ஒன்று இருக்குது, இங்கே மெயின்லேயே இருக்குது. உங்களுக்கு வாழைப்பழம் தாராக வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வந்து சீப்பாக வேணாலும் சீப்பனுக்குலாம் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் நாட்டு வாழைப்பழத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இது ரஸ்தாளி, இது கற்பூரவல்லி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பச்சை வாழைப்பழம். இது என்ன கற்பூரவல்லி தான் நல்லா பணிஞ்சு போயிருக்கா? நம்ம மாட்டு தாவணி பழக்கடை பஜார்ல வந்து பார்த்துட்டுருக்கோம். இந்த வீடியோல இருக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நேமா நம்ம மதுரை மாட்டு தாவணிக்கு பக்கத்துல செயல்படக்கூடிய பழக்கடை பஜாருக்கு வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து நிறையா வகையான மாம்பழங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். மாம்பழ சீசன் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆடி மாதமே முடிச்சிடும்றாங்க. மாம்பழம் உங்களுக்கு பிடிக்கும், நல்லபடியாக வாங்கி சாப்பிட்ணுன்னா நிறைய விரும்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தை வாங்கிக்கலாம். இங்கே வந்து கிலோ கணக்கில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து நாட்டு மாதுளை பழத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாட்டு மாதுளை பழம் நல்லா புளிப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. மாட்டு மாதுளை பழம் வேணுனாலும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ சப்போட்டா அப்போ தான் சீசனா? அன்சீசன். ஆ, சப்போட்டா வந்து அன்சீசன் வரது கம்மி. நம்ம பார்த்துட்ருக்கோம். பழத்தை அழகே வந்து இந்த அடுக்கிறது தான் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. அஞ்சு பழம், காத்துக்குடி பெரிய மாதுளம் பழம். இது எந்த ஊர்ல மாதுளம் பழம்? மகாராஷ்டிரா. இந்த ஆப்பிள் வந்து சீசனுக்கு தான் வருமா, எல்லா இடத்துலயும் இருக்குமா? இது எந்த ஊர்? ஃபாரின் ஆப்பிள் சீசன். பொய்யா பழத்தை பார்த்துட்ருக்கோம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கருப்பு திராட்சையும் கொய்யாக்காவும் நம்ம தேனி மாவட்டத்துலையும் மதுரையிலாம் வளர்ந்து வருது. இங்கே இருந்தால் எல்லா ஊருக்கும் சப்ளையும் ஆகுது. இங்கே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேர் வந்து இப்போ மதுரை மாட்டுக்கெலாம் வந்து பழக்கிறப்பட்டவங்க பணத்தில் வந்து கிடைக்கக்கூடிய நிறையா பழங்களையும் காய்கறிகளையும் காய்களையும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் சிறப்பானது. இது வந்து எண்ணிக்கை கணக்கில் தான் கொடுப்பாங்க. இது வந்து கூறுக்கணக்கில் வச்சுருக்காங்க, அதாவது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து
أنا أشتغل على الأرض.